वेलकम बैक ब्रिलियंट ऑनलाइन स्टडीज। सी द पेज नंबर 113 ला वी आर लर्निंग अबाउट यूनिट टू द स्टोरी ऑफ मद्रास प्रेसिडेंसी। मद्रास माहनतिन वरलार पत्ती दा नाम पाक पोरो। लर्निंग अब्जेक्टिव्स இதோட நோக்கம், கற்றலோட நோக்கம் என்னென்னலாம் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம் பாருங்கள். லிஸ்ட் டுடேஸ் ஸ்டேட்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிக்ஸ் தட் வேர் எ பார்ட் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி. மதராஸ் மாகாணத்தின் ஒரு பகுதியாக இன்றைய மாநிலங்கள் மற்றும் மாவட்டங்களை பட்டியலிடுதல். நெக்ஸ்ட் பாருங்கள், டெஸ்கிரைப் த ஹிஸ்ட்ரி ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி. மதராஸ் மாகாணத்தின் வரலாறை விளக்குதல், விவரித்தல், சரிங்களா? ரெகனைஸ் த டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி. மதராஸ் மாகாணத்தின் மாவட்டங்களை அறிதல். நேம் த டூரிஸ்ட் பிளேசஸ் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டின் சுற்றுலா தலங்களின் பெயர்களை கூறுதல். இதை பற்றி தான் நாம் இந்த லெசனில் பார்க்க போகிறோம். See the page number 114, Madras Presidency, Madras Maganam. இதைப் பத்திதான் நாம் பார்க்கப் போகிறோம். Madras Presidency was formed in 1801. இந்த மதராஸ் மாகாணம் எப்பொழுது உருவாக்கப்பட்டது அப்படின்னா 1801. நெக்ஸ்ட் பாருங்க, இட் வாஸ் an important province ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியா. பிரிட்டிஷ் இந்தியாவின் முக்கியமான ஒரு நிர்வாக பிரிவாகும் இந்த மதராஸ் மாகாணம், சரிங்களா? ஏன்னா இந்தியா வந்து பிரிட்டிஷ்காரங்க ஆட்சி செய்யும்போதே அவங்களுக்கு ஒரு நிர்வாக பகுதியாக இந்த பகுதி இருந்திருக்கு, சரிங்களா? இட் வாஸ் ஆல்சோ நோன் அஸ் மெட்ராஸ் புரவின்ஸ். அதாவது இந்த மதராஸ் மாகாணமாக அறியப்பட்டது. அண்ட் அஃபிஷியலி நோன் அஸ் த பிரசிடென்சி ஆஃப் போர்ட் செயின்ட் ஜார்ஜ். அதாவது புனித சார்ஜ் கோட்டையின் மதராஸ் இந்த மாகாணமாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. இட் இன்க்ளூட் ஏரியாஸ் ஆஃப் சதர்ன் இந்தியா. இப்போ தென்னிந்தியாவின் எந்தெந்த பகுதிகள் அந்த மதராஸ் மாகாணமாக இருந்தது அப்படின்னா, சச்சஸ் த ஸ்டேட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, பார்ட்ஸ் ஆஃப் ஒடிசா. ஒடிசாவோட சில பகுதிகள் மட்டும்தான் மதராஸ் மாகாணத்துக்கு உட்பட்டிருந்திருக்கு. அண்ட் த யூனியன் டெரிட்டரி ஆஃப் லக்ஷதீவ். இது எல்லாமே மதராஸ் மாகாணத்தை கண்ட்ரோலில் இருந்திருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேப்பை பார்க்க போகிறோம். மேப்பில் ஃபஸ்ட்டு நம்ம எதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, டைரக்ஷனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ டைரக்ஷன் வந்து புக்கில் நமக்கு கொடுத்துட்டாங்க, அதன்படி நம்ம ஃபாலோ பண்ணுவோம், ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு. இப்போ இந்த ஃபோர் டைரக்ஷனே தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம மேப்பில் அதன்படி நம்ம ஃபாலோ பண்ண ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பாருங்கள், 1911 மதராஸ் மாகாணத்தில் எத்தனை டிஸ்ட்ரிக்டாக டிவைட் அப் பண்ணியிருந்தாங்க. அப்போது 1947 முடிய அவங்க 26 டிஸ்ட்ரிக்டை அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க, ஃபாலோ பண்ணிட்டு வந்திருந்தாங்க. இப்போ அந்த 26 டிஸ்ட்ரிக்ட் உங்கள் மேப்பில் கொடுத்துருக்காங்க, அது எங்கெங்கே எந்தெந்த பிளேஸில் இருக்குது அப்படிங்கிறத நாம் இப்போ பார்ப்போம், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், சவுத்து கனரா, செகண்டு மலபார், தேர்டு நீல்கிரிஸ், ஃபோர்த்து கோயம்புத்தூர், ஃபிஃப்த்து மதுரா, சிக்ஸ்த்து திருநெல்வேலி. திருநெல்வேலின்னு இப்போ அழைக்கப்படுறாங்களா, அதை தான் அன்றைக்கு திருநெல்வேலின்னு அழைச்சிருக்காங்க. செவன்த்து ராம்நாட், எயித்து தஞ்சூர், நைன்த்து திருச்சினப்பள்ளி, டென்த்து சவுத்து ஆர்காட், லெவன்த்து சேலம், டுவெல்த்து நார்த்து ஆர்காட், தேர்ட்டீன் செங்கல்பட்டு, 14 மெட்ராஸ், 15 சித்தூர், 16 அனந்தபூர், 17 பெல்லாரி சந்தூர், 18 கர்னூல்,
19 கடப்பா 20 நெல்லூர் 21 குண்டூர் 22 கிருஷ்ணா 23 கோதிவாரி வெஸ்டே 24 கோதிவாரி ஈஸ்டே 25 விசாகப்பட்டினம் 26 கஞ்சம். இந்த 26 டிஸ்ட்ரிக்டும் எதன் உள்ளடக்கி இருந்தது அப்படின்னா இந்த மதராஸ் மாகாணத்தில் இருந்திருக்கு. சரிங்களா, நெக்ஸ்ட்டு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த ஊர் எங்கே இருந்து பாருங்கள், பாண்டிச்சேரி, காரைக்கால், இங்கே வந்து பாருங்கள் பால்க் பே, அதாவது பால்க் நீர் சலசந்தி இந்த பிளேஸில் இருக்குது. நெக்ஸ்ட்டு கல்ஃப் ஆஃப் மன்னார், மன்னார் வளைகுடா. நெக்ஸ்ட்டு என் சி பாருங்கள், நம்ம ஈஸ்ட் சைடு பே ஆஃப் பெங்கால், சவுத் சைடு இந்தியன் ஓசன், வெஸ்ட் சைடு அரேபியன் சி. அது மட்டும் இல்லாமல் நிறைய சமஸ்தானம் இருந்திருக்கு பாருங்கள், ட்ராவன்கோர், கொச்சின், பிரிட்டிஷ் யூஸ் பண்ணால் அவங்க கொச்சின். நெக்ஸ்ட் பாருங்கள் கூர்க், மைசூர். இதோட பாம்பேயோட மாகாணம் இது, நிசாம் டாமினியன் அதாவது சுல்தான்கள் ஆட்சி செய்த இந்த பகுதிகள். சரிங்களா, நெக்ஸ்ட்டு சென்ட்ரல் ப்ரொவின்ஸ், மத்திய மாகாணம், பெங்கால், வங்காளம், இந்த பிளேஸ்லாம் பார்த்துக்கோங்க. சரிங்களா, இப்போ 26 டிஸ்ட்ரிக்ட் தான் அன்றைக்கி 1911 மதராஸ் மாகாணமாக ஆங்கிலேயர்கள் வச்சுருந்துருக்காங்க. சரிங்களா, சீ த பேஜ் நம்பர் 115, புட் யுவர் ஃபிங்கர்ஸ் ஆன் தி லைன். த சிட்டி ஆஃப் மெட்ராஸ் நவ் நோன் அஸ் சென்னை வாஸ் த கேபிட்டல் ஆஃப் த பிரசிடென்சி. இன்று அழைக்கப்படுகின்ற சென்னை அன்றைய மதராஸ் மாகாணத்தின் தலைநகராக இருந்திருக்கு. இன் 1862 த ப்ரொவின்ஸ் வாஸ் டிவைடட் இன்டு 22 டிஸ்ட்ரிக்ட்ஸ். 1862 மதராஸ் மாகாணம் எத்தனை மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா 22 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. தென் இட் வாஸ் டிவைடட் இன்டு 24 டிஸ்ட்ரிக்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்த 22 மாவட்டம் எத்தனை மாவட்டங்களாக மாறியிருக்கு அப்படின்னா 24 மாவட்டங்களாக மாறியிருக்கு. லேட்டர் இன் 1911 த ப்ரொவின்ஸ் வாஸ் ஃபர்தர் டிவைடட் இன்டு 26 டிஸ்ட்ரிக்ட்ஸ் இன்க்ளூடிங் நார்த் ஆர்காட், சவுத் ஆர்காட், செங்கல்பட், மெட்ராஸ், சேலம், கோயம்புத்தூர், திருச்சினோப்பொலி, டாஞ்சூர், மதுரா, ராம்நாத், திண்ணவேலி அண்டு நீல்கிரிஸ் இன் தமிழ்நாடு. இந்த 26 மாவட்டங்களும் உள்ளடக்கியதான் இந்த மதராஸ் மாகாணமாக இருந்திருக்கு. இதில் பாருங்களேன், திருச்சினோப்பொலி இப்போ மதராஸ் மாகாணமாக இருந்தப்போ இப்போ அழைக்கப்படுகின்ற திருச்சிராப்பள்ளி தான் திருச்சினோப்பொலின்னு இருந்திருக்கு. அதே மாதிரி இப்போ திருநெல்வேலின்னு நம்ம அழைப்பந்துருமா, அந்த நேமை தான் திண்ணேவேலி அப்படின்னு அன்று அழைக்கப்பட்டிருக்கு. சரிங்களா, இட் வாஸ் அண்டர் பிரிட்டிஷ் ரூல் அன்டில் 1947. இம்மாகாணம் 1947 வரை ஆங்கிலேயரும் ஆட்சி கீழ் இருந்திருக்கு. அவங்க வந்து 1947 முடியாது தான் இந்தியாவில் அவங்க ஆட்சி புரிஞ்சுருந்துருக்காங்க. அதுவரையும் இம்மாகாணம் இருந்தவரையும் இந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் இருந்திருக்கு. சரிங்களா, நெக்ஸ்ட்டு பாருங்கள், டூ யூ நோ, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. புட் யுவர் ஃபிங்கர்ஸ். த ஃபஸ்ட் பிரிட்டிஷ் கவர்னர் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி வாஸ் எட்வர்ட் கிளைவ். அதாவது ஆங்கிலேயர் ஆட்சியில் மதராஸ் மாகாணத்தின் முதல் கவர்னர் மீட் ஆளுநராக இருந்தவர் யார் அப்படின்னா எட்வர்ட் கிளைவ். அண்ட் த லாஸ்ட் கவர்னர் வாஸ் ஆர்ச்சிபால்ட் எட்வர்ட் நைட். அது கடைசி ஆளுநராக இருந்தவர் யார், ஆர்ச்சிபால்ட் எட்வர்ட் நைட். இவங்க தான் இருந்திருக்காங்க. ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ், சுதந்திரம் பெற்ற பிறகு நம்ம மெட்ராஸ் எப்படி இருந்ததுன்னு பார்ப்போம். சரிங்களா, ஆஃப்டர் 147 இயர்ஸ் ஆஃப் இட்ஸ் ஃபார்மேஷன் த மெட்ராஸ் பிரசிடென்சி வாஸ் ரீநேம்டு அஸ் மெட்ராஸ் ஸ்டேட் இன் 1947
as India gained independence. 147 வருடங்களுக்கு பிறகு நம்மளுடைய அந்த மதராஸ் மாகாணம் மெட்ராஸ் மாநிலம் அப்படின்னு பெயர் மாற்றம் பெற்றது. எப்போ அப்படின்னா 1947 நம்ம சுதந்திரம் பெற்ற பிறகு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். இன் 1956 த மெட்ராஸ் ஸ்டேட் கன்சிஸ்டட் ஆஃப் ஃபோர் ரீஜன்ஸ் கம்ப்ரைசிங் ஆஃப் 13 டிஸ்ட்ரிக்ஸ் நேம்லி மெட்ராஸ், செங்கல்பட்டு, நார்த்து ஆர்காட், சவுத்து ஆர்காட், சேலம், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், கோயம்புத்தூர், த நீலகிரிஸ், மதுரை, திருநெல்வேலி, ராமநாதபுரம் அண்டு கன்னியாகுமரி. அதாவது 1956 நம்மளோட மெட்ராஸ் மாநிலமானது 4 மண்டலமாக பிரிக்கப்பட்டு அதுக்கப்புறம் 13 மாவட்டங்களாக அந்த மெட்ராஸ் மாநிலத்தில் இருந்திருக்கு. சரிங்களா? இப்போ நம்ம சொன்னோம்னா இந்த பிளேஸ் எல்லாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள். இட் வாஸ் அஃபீஷியலி ரீநேம்டு அஸ் தமிழ்நாடு இன் 1967. மெட்ராஸ் மாநிலமாக இருந்த நம்ம தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு எப்போ பெயர் மாற்றம் வந்தது அப்படின்னா 1967. யார் இதை பெயர் மாற்றம் கொண்டு வந்தது அப்படின்னா சிஎன் அண்ணாதுரை. அப்போது தமிழ்நாட்டோட சீஃப் மினிஸ்டராக இருந்த சிஎன் அண்ணாதுரை ஜனவரி 14 நம்ம தமிழ்நாடு என்று பெயர் பெற்றது. லெட் அஸ் லேர்ன் மோர் அபவுட் த ஃபோர் ரீஜன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இருக்கிற 4 மண்டலத்தை நம்ம பார்ப்போம். Thank you, students. We will see in next class. Thank you, students.